ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட எடப்பாடி பழனிசாமி தரப்பு தயாராகி இருக்கும் சூழல்ல ஓபிஎஸ் அணியும் போட்டியிட வாய்ப்புள்ளதா தெரியுது. அதிமுகவில் இரு அணிகள் களமிறங்கினா இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இதனால பாஜகவின் ஆதரவை பெறுவதில் இருதரப்பும் தீவிரம் காட்டி வரதா தகவல் வெளியாகி இருக்கு. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ திருமகன் ஈவேரா மாரடைப்பால உயிரிழந்ததை அடுத்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. பிப்ரவரி 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்க இருப்பதால தமிழ்நாட்டின் அனைத்து முக்கிய கட்சிகளும் அதற்கான பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இந்த இடைத்தேர்தல திமுக கூட்டணி சார்பா காங்கிரஸ் கட்சி களமிறங்குது. அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அணி போட்டியிடுவது உறுதியாக இருக்கு. இந்த நிலையில அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ் முடக்குவாரா என கேள்விகள் எழுந்திருக்கு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதால எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலும் போட்டியிட ஆர்வம் காட்டுறாங்க. இருவரும் ஒன்றா இருந்தப்ப கடந்த தேர்தலில் தமாகாவுக்கு இத்தொகுதி ஒதுக்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ இருவரும் இரு துருவங்களா செயல்பட்டு வராங்க. இந்த சூழல்ல இபிஎஸ் தரப்பினர் ஜி கே வாசனை சந்திச்சு ஆலோசித்த நிலையில அதிமுக போட்டியிட சம்மதம் தெரிவித்தார் வாசன். இது மூலமா எடப்பாடி பழனிசாமி தரப்பு இடைத்தேர்தல போட்டியிடுறது உறுதியாகி இருக்கு. ஆனா இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா என்பதில் தான் சிக்கல் நிலவுது. இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்குறதுக்கு முன்னாடி இரட்டை இலை சின்னம் கொடுத்த முடிவை பெறுவதில் தீவிரமா இருக்காங்க. இதுல பாஜகவின் ஆதரவு யாருக்கு என்பதை இறுதிவரையில் உறுதிப்படுத்தாத நிலையே இருக்கு. இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரும் ஒன்று சேர வேண்டும் என்பதே பாஜக தலைமையின் விருப்பமா இருப்பதால இந்த விஷயத்துல என்ன நிலைப்பாட்டை பாஜக தலைமை எடுக்கும் என்பது மதில் மேல் பூனையான விஷயமா இருக்கு. ஆனா பாஜக ஆதரவு அணிக்கு தான் இரட்டை இலை ஒதுக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு என்பதால டெல்லியில ஆதரவை பெற இருவரும் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வராங்க. இதுக்காக இந்திய தேர்தல் ஆணையத்துல இரட்டை இலை சின்னம் கோரி எடப்பாடி பழனிசாமி அணையினர் விரைவில் முறையிட திட்டமிட்டிருக்காங்க. அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் சட்ட வல்லுநர்களுடன் டெல்லி செல்ல முடிவு செஞ்சிருக்காங்க. இதே மாதிரி ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலும் இரட்டை இலையை பெற அழுத்தம் கொடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு செல்ல தயாராகி வருதா கூறப்படுது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தங்களது பலத்தை நிரூபிக்கும் விதமா ஓபிஎஸ் இபிஎஸ் இருதரப்பும் களமிறங்கினா இருவருமே இரட்டை இலை சின்னம் தங்களுக்கு வேண்டும் அப்படின்னு போராடுவாங்க. இதுக்காக பாஜகவின் ஆதரவையும் நாடுறாங்க. இருந்தாலும் இருவரும் போட்டிட்டா சின்னம் முடங்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரில் பாஜகவின் ஆதரவு யாருக்கு என்பதன் மூலம் அதிமுக சிக்கலில் பாஜகவின் நிலைப்பாடு தெளிவா தெரிய வரும். இந்த நிலையில ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவை தோற்கடிப்பதற்கான முயற்சியில பாஜக இறங்கும்னு அக்கட்சியின் துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் தெரிவிச்சிருக்காரு. கடலூர்ல நடந்த பாஜக செயற்குழு கூட்டத்துக்கு அப்புறமா செய்தியாளர்களை சந்திச்ச அவரு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பா முடிவெடுக்கவில்லை அப்படின்னும் திமுகவை வீழ்த்துவதே பாஜகவின் முக்கிய நோக்கம் அப்படின்னு தெரிவிச்சாரு.